ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யம் வெல்னஸ் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சிசேரியன் செக்ஷன் செஞ்சதுக்கப்புறம் எனக்கு முதுகு வலி அப்படியே இருக்குது, முதுகில் போட்ட அந்த ஊசினால் எனக்கு வலி இருக்குது, இந்த மாதிரி சொல்கிற கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு சிசேரியன் ஆச்சுன்னா 90 பேருக்கு மேலே சொல்கிற காமனான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஊசி போட்டதுனால வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பற்றிய ஃபேக்ட்ஸ் என்ன, அது சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக பேக் பெயின், ஒரு குழந்தை பிறந்த பிறகு ஒரு பேக் பெயின்னு வர தாய்மார்களில் நிறைய பேர் இந்த சிசேரியன் ஆனவங்களாக இருப்பாங்க. இந்த சிசேரியன் ஆனவங்க வந்து சொல்கிற முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஊசி போட்டதுனால வலி வருது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த முதுகில் வந்து போடுவாங்க இல்லையா, வெர்டிபிரபிள் காலமில் வந்து ஊசி போடுவாங்க, இந்த மருத்து போகிறதுக்காக ஊசி போடுவாங்க. அந்த ஊசி போடுறதுனால வலி வந்து வரது கிடையாது, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வலிக்கும் இந்த ஊசி போடுறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சிசேரியன் ஆனாலும் சரி இல்லை நார்மலாக டெலிவரி ஆயிருந்தாலும் சரி எதனால் இந்த மாதிரி வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ப்ரெக்னென்சி அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட உடல் அமைப்பில் நிறைய மாறுதல்கள் ஏற்படுது, அதனால தான் வருது. ஸோ ப்ரெக்னென்சியில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உடலோட வெயிட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 10 kgலேருந்து ஒரு 12 kg வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய பேருக்கு இதை விட அதிகமாகவும் சில பேருக்கு இதை விட கம்மியாகவும் இருக்குது. எப்படி இன்க்ரீஸ் ஆனாலுமே மினிமம் ஒரு 10 kg வந்து உடலில் வந்து ஏறுது. அதில் கிட்டத்தட்ட நம்மளோட சென்ட்ரல் பாடி அப்படி சொல்லுவோம், இந்த பகுதியில் ஒரு 7-8 kg வரைக்கும் ஃபேட் ஆகவும், குழந்தையோட வெயிட்டு, பிளசண்டாவோட வெயிட்டு, நாம்னியோட்டிக் ஃப்ளூயிடு, கர்ப்பப்பை, இது எல்லாத்தோட வெயிட்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட 8 kg வந்து இந்த சென்ட்ரல் பாடியிலேயே வந்து வந்துடுது. ஸோ அதனால் நம்மளோட ஸ்பைனல் காலம், அதாவது வெர்டிபிரல் காலம் சொல்லுவோம், முதுகு தண்டு, அந்த எலும்பு வந்து என்ன ஆகிடுது, அதோட அமைப்பில் ஒரு சிறிய வேரியேஷன் வந்து நடக்குது. அதோட வளைவுன்னு சொல்லுவோம், அது வந்து அதிகமாகிடுது. இந்த மாதிரி ஆறதுனால என்னாகும், நம்மளோட ஃப்ளாட்டாக நீங்கள் படுத்திங்க அப்படின்னா உங்களோட கீழ் முதுகு பகுதி கீழே ஃப்ளாட்டாகவே ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அது கொஞ்சம் ஆர்ச்சாக ஒரு மேலே எழுந்திருக்க மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கும். ஸோ இது ஒரு லாங் ரன்னில் இதே மாதிரி இருந்தது அப்படின்ற பட்சத்தில், அந்த சென்டர் பகுதியை சுற்றி இருக்க தண்டு வடத்தை சப்போர்ட் பண்ணுற அந்த வெர்டிபிரல் காலமை சப்போர்ட் பண்ணுற மசில்ஸு அண்ட் உங்களோட வயிற்று பகுதியை சப்போர்ட் பண்ணுற மசில் எல்லாம் வந்து வீக்காக ஆரம்பித்து ஸ்லோவாக வந்து எதர் 1 வருஷத்துக்குள்ளேயோ, இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா 6-7 வருஷம் கழிச்சு கூட அவங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம் இந்த பெயின் வந்து அப்படியே சஸ்டெயினபிளாக அப்படியே இருந்து அவங்களுக்கு வலின்றது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க லைஃப்பில் வந்து இந்த முதுகு வலின்றது இருந்துகிட்டே இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது ஊசி போட்டதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிடையாது, இது இந்த வீக்னஸை வந்து சரி நம்ம கண்டிப்பாக வந்து சரி செய்ய முடியும். அடுத்தது நம்ம ப்ரெக்னென்சியில் இன்னொரு முக்கியமான மாற்றம் உடலில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, உங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுற மாதிரி, அதை வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்மளோட பாடியில் ரிலாக்ஸின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக வந்து சுரக்கும். இதோட வேலை என்ன, இந்த ரிலாக்ஸினோட வேலை என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளோட தசைகள், தசை நார்கள் அண்ட் ஆல்சோ இந்த ஜாயின்ட்ஸ் சொல்லுவோம், மூட்டு பகுதிகள், இந்த எஸ்பெஷலி இந்த இடுப்பு பகுதியை சுற்றி இருக்க மூட்டு பகுதிகள், இதெல்லாம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் அசைவு கொடுக்குற மாதிரி அதை வந்து லூஸ் பண்ண வேண்டியது தான் இந்த ரிலாக்ஸினோட வேலை. அப்போ தான் குழந்தை வந்து வெளியில் வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸும் இந்த இடுப்பு பகுதியை சுற்றி இருக்க மூட்டு அண்ட் ஆல்சோ தசைப்பகுதியை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக லூஸாக வச்சுருக்கோம். ஸோ அதுவும் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த வயிற்று பகுதியும் லூஸ் ஆகிடுது. ஸோ எல்லாமே சேர்ந்து முதுகு வலி வர்றதுக்கு ரொம்ப காமனாக காரணமாக வந்து இருக்குது. இப்போது இந்த முதுகு வலி வந்து எய்தர் நம்மளோட பாஸ்டர் சொல்லுவோம், அந்த வேரியேஷன்னால் வந்தாலும் சரி, இந்த மசில் வீக்னஸ்னால் வந்தாலும் சரி, என்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஸோ வெறுமனே நம்ம ஒரு எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணால் பத்தாது. ஒரு ஜென்ரலாக ஒரு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் காமனாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துட்டு காமனாக அந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செய்யக்கூடாது. முக்கியமான விஷயங்கள், நம்ம ஒரு எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பண்ணுவோம், 2 வாட்டி இல்லை 3 வாட்டி சில பேர் வந்து பண்ணலாம், அதுவும் தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியாது இல்லையா. ஸோ ஒரு 10 கவுண்ட் பண்ணுறோம் இல்லை 15 கவுண்ட் பண்ணுறோன்னா அது போதுமா அப்படின்னா, அந்த மாதிரி பண்ணால் மட்டும் பத்தாது. ஸோ என்ன விஷயங்கள் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா,
முக்கியமாக நம்ம நிற்கிறப்போ நடக்கிறப்போ படுக்கிறப்போ நம்மளோட பாஸ்டர், நம்ம எப்படி நிற்கிறோம், நம்ம ஸ்பைன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற அவேர்னஸ், பாஸ்டரல் அவேர்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த பாஸ்டரை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒருத்தருக்கு எந்த மாதிரி பாஸ்டர், உங்களோட முதுகு பகுதி ஃபுல்லாகவே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு கழுத்து பகுதி முன்னாடி வந்திருக்கலாம், இல்லை பின்னாடி போயிருக்கலாம், இல்லை வந்து லைட்டாக திரும்பி இருக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஸ்பைன் ஃபுல்லாகவே எப்படி நீங்கள் உட்காரும்போது இருக்குது, நிற்கிறப்ப இருக்குது, அண்ட் படுத்துக்கிறப்ப இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதை பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு விதமான பாஸ்டர் கரெக்ஷனுக்குன்னே சில மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எக்ஸசைஸ் அண்ட் சில மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு உண்டான இந்த பாஸ்டர் அலைன்மெண்ட்டை சரி பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸசைஸை நம்ம கற்றுக்கலாம், நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த வயிற்று பகுதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ பெருசாக பெல்லி வருது இல்லையா, வயிற்று பெருசாக மேல் எழுந்து வருது. அது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஃபீல் பண்ணுவீங்க தொட தொடன்னு லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எதனால் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டயஸ்டேசிஸ் ரெக்டை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி வயிற்று பகுதி தொடதலன்னு இருக்கும், பெருசாக இருக்கும். முன்னாடி பழைய ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி என்னோடய வயிறு இல்லை அப்படின்ட்டு நிறைய விமன் வந்து யோசிப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த தசைப்பகுதி வந்து வீக்காக இருக்கதும், அதில் ஒரு கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு இருக்கிறதும் தான் முக்கியமான காரணம். ஸோ அது ரிலேட்டடாக நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதோடய லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டயஸ்டேசிஸ் ரெக்டைன்ற ப்ராப்ளம் இருந்தாலும் நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும் இல்லை சிசேரியனாக இருக்கட்டும், நமக்கு வந்து இந்த பேக் பெயின் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் டயஸ்டசிஸ் ரெக்டையை சரி பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாகவும், இந்த பாஸ்டரை கரெக்ட் பண்ணிக்கிறது மூலமாகவும், இந்த தீராத முதுகு வலி அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறத நம்ம தவிர்த்துட்டு இதை சரி பண்ணி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக நார்மலாக நம்மளால் வாழ முடியும். ஸோ தயவுசெய்து உங்களோட குழந்தை பிறந்து முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதங்கள் சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்காக இதுக்கான பயிற்சி பெற்ற ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போங்க. பெண்கள் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போங்க, அவங்க தான் உங்களுக்கு வந்து நல்லா கைட் பண்ண முடியும். அதை பார்த்து அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு 1 or 2 visits அவங்கக்கிட்ட நீங்கள் போய் செய்ய வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பேக் பெயின் அப்படின்ற பிரச்சனையே நமக்கு இல்லாமல் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக வாழலாம். ஐ ஹோப் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்மளோட ஐஸ்வர்யம் வெல்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட்